பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மூலவர் அம்பாளுக்கு வந்து எப்படி சந்திர அலங்காரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த மூலஸ்தான அம்பாளுக்கு வந்து அலங்காரங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சில ஆலயங்களில் வந்து வழக்கமாக இருக்குது, ஒரு சில ஆலயங்களில் இந்த வழக்கங்கள் கிடையாது. ஸோ அந்தந்த ஆலயங்கள் அந்தந்த தேசங்களுக்குள்ள வழிமுறைகளை பின்பற்றி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அலங்காரங்கள் வந்து பண்ணுறோம். இப்போ இந்த ஆலயங்களில் வந்து நம்ம அலங்காரம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா சுமார் ஒரு 55 வருடங்களாக இந்த மாதிரி பண்ணுற பழக்கம் இருக்கிறதுனால இந்த ஆலயத்தில் இந்த மாதிரி வித்தியாசமான அலங்காரங்கள் வந்து பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தன அலங்காரம் மூலவருக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து அளவு பிரமாணப்படி ஹஸ்தம் பாதம் எல்லாமே சந்தனத்தில் வந்து நம்ம சுற்றி தயார் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை வந்து அம்பாலோட இணைச்சி அதுக்கு மேலே திருப்பி சந்தனம் சாத்தி நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம சந்தனத்தை வந்து இப்போ ஒரு 3 அடி சுவாமி இருக்கான்னா 1 அடி சுவாமிக்கு சந்தனம் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ ஆறுது. இப்போ இந்த சுவாமிக்கு வந்து நம்ம சந்தனம் அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னா 1.5 கிலோ சந்தனத்தில் வந்து நம்ம ஹஸ்தம் பாதம்லாம் தயார் பண்ணணும். திருப்பி 1.5 கிலோ மேலே சாத்திட்டு அதுக்கு மேலேயும் திருப்பி ஒரு 1.5 கிலோ சாத்தணும். இப்படி வந்து எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம அந்த சந்தனத்தை வந்து சுவாமி மேலே வந்து நம்ம அலங்காரமாக பண்ணுறோமோ அப்போ தான் அந்த வெடிப்புகள் வந்து விழாது. அப்படி இல்லை நம்ம கம்மியாக சந்தனத்தை சாத்துறோம் அப்படின்னா கட்டாயமாக வெடிப்பு விழும். இப்போது இந்த அலங்காரத்துக்கு பார்த்தோம்னா சுமார் வந்து ஒரு 18 கிலோலேருந்து 20 கிலோ சந்தனம் வந்து தேவைப்படுறது. இவ்வளவு சந்தனங்கள் வச்சு நம்ம இந்த அலங்காரங்கள் பண்ணால் மட்டும்தான் அது வெடிப்பு விழாமல் நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும். இது வந்து சிவபெருமானுக்கு பார்வதி தேவி எப்படி பூஜை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலங்காரம். நம்ம பல பதிவுகளில் வந்து பார்த்துருக்கோம். முதல்ல சந்தனத்தை சாத்தி அதுக்கப்புறம் சந்தனத்தை சரி பண்ணி அதுக்கு மேலே வர்ணங்கள் கொடுத்து திருவாபரணங்கள்லாம் சாத்தி அதுக்கப்புறமா அம்பாளுடைய அலங்காரத்தை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த அலங்காரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு அம்பாள் அடுக்கு தீபத்தோட ஒரு கையில் மணியோட மடிசார் கட்டிண்டு சிவபெருமானுக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரியான ஒரு அலங்காரம். அம்பாள் வந்து திரும்பிண்டு சிவனை பார்த்துண்டு பூஜை பண்ணுற மாதிரியான அலங்காரம். அம்பாள் வந்து நேர் அதாவது மாரியம்மன் வந்து நேரான வடிவத்தில் இருப்பாள் அந்த சிலா ரூபத்தில். அந்த அம்பாவை வந்து நம்ம திரும்பினா மாதிரி முழுக்க சந்தனத்திலேயே இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இதுக்கு முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு பிரமாணங்கள் தான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுகளை வந்து துல்லியமாக அமைக்கிறோமோ அப்போ சுவாமியோடைய வடிவத்தை வந்து நேர்த்தியாக தரிசனம் பண்ண முடியும். ஆகையினால தான் இந்த அளவுகளை வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்படி வந்து நம்ம அலங்காரங்கள் வந்து பண்ணும்பொழுது கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். லைட் கலருக்கு டார்க் கலர், டார்க் கலர்ஸுக்கு வந்து லைட் கலர் அப்படின்னு கலர் காம்பினேஷனோடு பண்ணும்போது அந்த பிரைட்னஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சந்தனத்தில் வந்து கலர் கொடுக்கும்போது அது ரொம்ப பிரைட்டாக தெரியும். ஏன்னா சந்திரம் வந்து வெள்ளையான சந்திரமாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து நம்ம கொடுக்கும்போது பிரைட் கலராக தெரியும். இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக பல பதிவுகளை வந்து நம்ம பார்ப்போம்.